நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பார்க்க போறது கடகடன ஆர்என்ஏ பத்தி. ஆர்என்ஏல டூ டைப்ஸ் இருக்கு, மெயினா ஜெனெடிக் அண்ட் நான் ஜெனெடிக் ஆர்என்ஏ. ஜெனெடிக் ஆர்என்ஏ சில வைரஸஸ்ல மட்டும் காணப்படும், அதுக்கு பேர் ஆர்என்ஏ வைரஸஸ் அப்படிமோ. ஏன்னா வைரஸ்ல ஆர்என்ஏ இல்ல டிஎன்ஏ ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஆர்என்ஏ இருந்தால் அது ஆர்என்ஏ வைரஸ். நான் ஜெனெடிக் ஆர்என்ஏ வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்றது. அதுல எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ மூணு இருக்கு. எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து டெம்ப்ளேட் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸா செயல்படுது. புரோட்டீன் சிந்தசிஸ்ல அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத அதுதான் டிசைட் பண்றது. டிஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிக் அமினோ ஆசிடை சைட்டோபிளாசத்தில் இருந்து ரைபோசோமுக்கு கேரி பண்ணிட்டு வரதே டிஆர்என்ஏ தான், டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் அண்ட் கேட்டலைட்டிக் ரோல் பண்ணுது. ஸ்ட்ரக்சரல்னா ரைபோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன். ஸோ ரைபோசோம் ஸ்ட்ரக்சரே ஆர்ஆர்என்ஏனால் ஆயிருக்கு அண்ட் ப்ரோட்டீனால் ஆயிருக்கு, அதனால ஸ்ட்ரக்சரல். கேட்டலைட்டிக் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை துரிதப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்என்ஏக்கு பைண்டிங் சைட்டாகவும் இருக்குது, எம்ஆர்என்ஏவை கரெக்டாக பொசிஷனிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்காக.